மிரட்டல் விட்ட குர்பத்வந்த் சிங், விமானங்களில் குண்டு வெடிக்கும் அச்சத்தில் இந்தியா. சமீப நாட்களாக விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. ஏற்கனவே அச்சத்தில் பயணிகளும் விமான போக்குவரத்து அதிகாரிகளும் பொதுமக்களும் உறைந்து போயுள்ள சூழலில் தற்போது காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் பன்னூன் மிரட்டல் விடுத்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நவம்பர் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 19ஆம் தேதி வரை யாரும் விமான பயணம் மேற்கொள்ளக்கூடாது, வேண்டாம் என்று பகிரங்கமாகவே அறிவித்திருக்கிறார் அவர். கடந்த ஒரு வாரமாக பல்வேறு இந்திய விமான நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் வெவ்வேறு இடங்களுக்கு சென்ற 6 விஸ்தாரா விமானங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது குறிப்பிடத்தக்கது. விஸ்தாரா நிறுவனத்தின் மும்பையில் இருந்து சிங்கப்பூர் செல்லும் விமானம் உள்ளிட்ட 6 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதேபோல அக்டோபர் 20ஆம் தேதியும் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. UK 25 டெல்லி முதல் பிராங்க்போர்ட் விமானம், அடுத்ததாக UK 106 சிங்கப்பூர் முதல் மும்பை விமானம், UK 146 பாலி முதல் டெல்லி வரை செல்லக்கூடிய விமானம், UK 116 சிங்கப்பூர் முதல் டெல்லி வரை செல்லக்கூடிய விமானம், UK 110 சிங்கப்பூர் முதல் புனே வரை செல்லக்கூடிய விமானம், UK 107 மும்பை முதல் சிங்கப்பூர் வரை செல்லக்கூடிய விமானங்களுக்கு ஏற்கனவே வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது. இந்திய விமான நிறுவனங்களின் 30க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் ஏர் இந்தியா விமானங்களுக்கு விடுக்கப்பட்டது. இவை அனைத்தும் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவை. இந்த தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள் பாதுகாப்பு அமைப்புகள் மத்தியில் பீதியை உருவாக்கின. இதனைத் தொடர்ந்து விமான நிலையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டன. கடந்த 7 நாட்களில் 70க்கும் மேற்பட்ட விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் காலிஸ்தான் தீவிரவாதி குர்பத்வந்த் சிங் நவம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை ஏர் இண்டியா விமானத்தில் பறக்க வேண்டாம் என்று புதிய மிரட்டல் ஒன்றை விடுத்திருக்கிறார். கனடாவில் அதிகரித்து வரும் காலிஸ்தான் தீவிரவாதத்திற்கு கனடா நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திர ஆர்யா தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருவதை தொடர்ந்து தடை செய்யப்பட்ட நீதிக்கான சீக்கியர்களின் அமைப்பின் பொது ஆலோசகராக கூறப்படும் இந்த பன்னூன் அவருக்கு பகிங்கர மிரட்டல் ஒன்றையும் விடுத்தார். பன்னோனின் ஆடியோ செய்தியானது பெரும் வைரலானது. அதில் ஆர்யா இந்திய அரசாங்கத்தின் ஊதுகுழல் என்று அவர் குற்றம் சாட்டினார். மேலும் அவர் தேச துரோக குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மிரட்டல் விட்டது குறிப்பிடத்தக்கது. பன்னூனை கொள்ள தோல்வியுற்ற சதித்திட்டத்தில் முன்னாள் இந்திய உளவுத்துறை அதிகாரி விகாஷ் யாதவ் மீது அமெரிக்க துறையானது குற்றம் சாட்டிய பிறகு தற்போது பொது வெளியில் வந்த பயமுறுத்தல் தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கிறது. யார் இந்த பன்னோன்? பஞ்சாபில் பிறந்த பன்னோன் அமெரிக்கா கனடா 2 நாடுகளிலும் இரட்டை குடியுரிமை பெற்றவர் மற்றும் பாகிஸ்தானின் ISI-யின் மூளையாக செயல்படுகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்தியாவில் தேடப்படும் தீவிரவாதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. காலிஸ்தானிய பிரிவினைவாத மற்றும் அமெரிக்கா மற்றும் கனடாவின் இந்திய வம்சாவளி குடியுரிமை பெற்றவர். சமீபத்திய ஆண்டுகளில் காலிஸ்தானுக்கு மிகவும் இவர் குரல் கொடுத்து வருகிறார். 1989 சீக்கிய கலவரத்தில் இந்திய அரசியல்வாதிகளுக்கு பங்கு இருப்பதாக கூறப்படும் இந்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றங்களில் பன்னூன் வழக்குகளை தாக்கல் செய்து வந்தார். கமல்நாத், கேப்டன் அமரேந்தர் சிங், சோனியா காந்தி மற்றும் மன்மோகன் சிங் ஆகியோர் மீது வழக்குகள் பதிவு செய்ததற்காக அவர் செய்திகளை அடித்தார். மேலும் பன்னூன் பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் காலிஸ்தான் வாக்கெடுப்புகளை ஏற்பாடு செய்திருந்தார். அதில் பிரிட்டன், இத்தாலி, ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவில் 1.3 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்களித்ததாகவும் ராய்ட்டர்ஸ் நிறுவனமானது தெரிவித்தது. ஜனவரி 2021 இந்தியாவில் விவசாயிகளின் போராட்டம் நடந்தபோது அரசாங்கத்திற்கு எதிராக அந்த கிளர்ச்சியை தூண்ட சதி செய்ததாக பன்னூன் மீது பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. செப்டம்பர் 2024 பன்னூன் கனடாவில் உள்ள இந்துக்களை நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவிற்கு திரும்புமாறும் அச்சுறுத்தினார். பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு அவருக்கு எதிராக தனது முதல் வழக்கை பதிவு செய்த 2019 முதல் பன்னூன் NIA-வின் ரேடரின் கீழ்தான் இருக்கிறார். பெரும்பாலும் இந்திய தலைவர்கள், மந்திரிகள் மற்றும் இந்துக்களை அவர் அச்சுறுத்தினார். ஏர் இந்தியா விமானங்களை வெடிக்கச் செய்வதாக மறைமுகமாக அச்சுறுத்தி வந்தார். தற்போது நேரடியாகவே நவம்பர் 1 முதல் 19ஆம் தேதி வரை விமான பயணம் செய்ய வேண்டாம் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் 20ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில்
இவரது அச்சுறுத்தல் மிகவும் கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கனடா பிரதமர் அங்குள்ள சீக்கியர்களில் காலிஸ்தான் ஆதரவாளர்களை கொள்ள இந்தியா சதித்திட்டம் தீட்டுவதாக சமீப நாட்களாக ஒருபுறம் குற்றச்சாட்டு வைத்தார். அது மட்டும் போதாது என்று அமெரிக்காவும் இதில் குதித்தது. முன்னாள் ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு அல்லது ராவுடன் தொடர்புடைய முன்னாள் இந்திய புலனாய்வு அதிகாரியான விகாஷ் யாதவ் தான் பன்னூனை கொலை செய்ய திட்டம் தீட்டினார் என்று அமெரிக்கா சுட்டிக்காட்டியது. ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தேடப்படும் போஸ்டரின்படி இந்த சர்ச்சையில் பெயரிடப்பட்ட இரண்டாவது இந்தியர் விகாஷ் யாதவ் ஆவார். அமெரிக்க நீதித்துறை விகாஷ் யாதவ் மீது கொலை மற்றும் பண மோசடி ஆகிய குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் பன்னூன் படுகொலையை நிறைவேற்ற இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தனி நபர்களுடன் விகாஷ் யாதவ் ஒத்துழைத்ததாக கூறப்படும் இந்திய அரசாங்கத்தின் ஊழியர் என்று கூறப்படும் இவர் May 2023 இந்த சதித்திட்டம் தொடங்கியதாக கூறப்படுகிறது. முன்னாள் இந்திய அரசு ஊழியரான விகாஷ் யாதவ் ராய்டர்ஸின் அறிக்கையின்படி இரண்டாவது இந்திய குடிமகனான நிகில் குப்தா சம்பந்தப்பட்ட கொலை கூலிப்படை சதி தொடர்பாக விகாஷ் யாதவை ஒப்படைக்க அமெரிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாதவ் மற்றும் குப்தா இருவரும் கூலிப்படைக்கு கொலை செய்தல், கொலை செய்ய சதி செய்தல் மற்றும் பண மோசடி செய்ய சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்கள். அமெரிக்க நீதித்துறையின் குற்றச்சாட்டால் பெயரிடப்பட்ட நபர் இனி இந்திய அரசாங்கத்தால் பணி அமர்த்தப்படவில்லை என்பதை வெளியுறவு அமைச்சகமானது தெள்ள தெளிவாக கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த அக்டோபர் 20 அமெரிக்காவால் தேடப்பட்டு வந்த விகாஷ் யாதவ் மிரட்டி பணம் பறித்த வழக்கில் இந்தியாவில் டெல்லியில் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.